திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, திருத்தந்தையின் குரலாக இந்த வாரத்திலே நாம் மிக சிறப்பான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் காண இருக்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து திருத்தந்தையின் வழியாக நம் திருச்சபை வழிநடத்துவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ பொது காலத்தினுடைய 21வது ஞாயிறு வழிபாட்டை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். நம் அருகில் இருக்கும் உயிருள்ள கடவுள் இயேசு வாழ்க்கை பாதையில் நாம் தனியாக இல்லை. கடவுளின் உயிருள்ள மகனாக கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார். இயேசு ஒரு சிறந்த ஆசிரியர், சிறந்த நபர், நியாயமானவர், இணக்கமானவர், துணிவுள்ளவர், வரலாற்றின் நாயகன், இறைவாக்கினர் என்பது மட்டுமன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக நம் வாழ்க்கை பயணத்தில் நம் அருகில் இருக்கும் உயிருள்ள கடவுள் இயேசு என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆகஸ்ட் 27 ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய 21 ஞாயிறு நற்செய்தி வாசகமான மத்தேயு நற்செய்தி 16 அதிகாரம் 13-20 வரை உள்ள இறை வார்த்தைகளான இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை குறித்து மூவேளை ஜப உரையின் போது தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு இவ்வாறு எடுத்துரைத்தார். கிறிஸ்து கடந்த காலத்தின் நினைவு அல்ல, மாறாக நிகழ்காலத்தின் கடவுள் என்று வலியுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இயேசு உயிருடன் இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார், அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய வார்த்தையையும் அவருடைய அருளையும் நமக்கு தருகிறார். அது நம்மை ஒளிர செய்து மீட்டெடுக்கிறது என்று கூறினார். வாழ்க்கை பாதையில் நாம் தனியாக இல்லை. கடவுளின் உயிருள்ள மகனாம் கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கிறிஸ்துவ வாழ்வை வாழ்க்கை பயணம் கடினமாகவும் உயரமாகவும் மிகவும் செங்குத்தாகவும் தோன்றும்போது நாம் சோர்வடைய வேண்டாம் என்றும், நம் பலவீனங்களை ஏற்று முயற்சிகளை பகிர்ந்து கொண்டு நம் தோள்களில் உறுதியான மற்றும் மென்மையான அவரது கரத்தை வைத்து இயேசு நம்முடன் நடக்கிறார் என்று கூறினார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்விலே பார்க்கின்ற போது, கிறிஸ்துவின் அன்பினின்று என்னை பிரிக்கக்கூடியவன் யார் என்று கேள்வி எழுப்புகின்றார். கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொண்டேன் என்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க முடிகின்றது. இயேசு நம் அருகில் இருப்பதால் நமது அவரது துணையுடன் நமது நம்பிக்கையையும் புதுப்பிப்போம் என்றும், இயேசு உண்மையில் என் வாழ்க்கையில் உயிருடன் இருக்கிறாரா, இக்கட்டான சமயங்களில் நான் அவரை சார்ந்திருக்கிறேனா, அவருடைய இருப்பை வளர்த்து கொள்கிறேனா, நாம் வாழும் சமுதாயத்தில் என் சகோதர சகோதரியுடன் சேர்ந்து அவரால் வழிநடத்தப்படுவதை நான் அனுமதிக்கிறேனா என்பதன் போன்ற கேள்விகளால் நமது வாழ்வை சரி செய்து கொள்ளவும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த கேள்விகளெல்லாம் நாம் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து தியானித்து, உண்மையிலே இயேசு என்னோடு இருக்கிறாரா அல்லது நான் அவரோடு இருக்கிறேனா, யாரோடு பயணிக்கின்றேன், யாரோடு நான் வாழ்கின்றேன், யாரோடு இருக்கின்றேன் என்பதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வினுடைய பயணம் இயேசுவோடு இணைந்த பயணமாக இருக்க திருத்தந்தை தன்னுடைய மூவேளை ஜப உரையை சொல்லி முடித்திருக்கின்றார். இது ஒரு சிறப்புமிக்க ஞாயிறுடைய வரலாற்றுடைய நிகழ்வாக நமக்கு இயேசு யார் என்பதை சுட்டிக்காட்டி, நம்மோடு இருக்கின்றவர், அவரில் நாம் இருக்கின்றோம், இவரோடு இவரில் இவரா வழியாக என்று ஒப்பு கொடுக்கின்ற அந்த ஒப்புதலின் திருப்பலியினுடைய ஒரு நிகழ்வை நம் மனதிற்கு கொண்டு வந்து நாம் தியானிப்போம். திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த புதன் மறை கல்வி உரை வட அமெரிக்க புனிதரான கத்தேரி
டெகேத்வா இவர்களுடைய நிகழ்வை பற்றி திருத்தந்தை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். மகிழ்ச்சியுடன் ஜெபித்து பணி செய்தவர் முதல் வட அமெரிக்க புனிதரான புனித கத்தேரி டெகேத்விதா என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றார். ஆகஸ்ட் மாதம் 30 புதன்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 9 மணி அளவில் வத்திக்கான் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அரங்கத்தில் அமர்ந்திருந்த பல்வேறு நாடுகளின் திருப்பயணிகளுக்கு அப்போஸ்தலிக்க பேரார்வம் நற்செய்தி அறிவிப்பு என்ற தலைப்பில் 19வது பகுதியாக வட அமெரிக்காவில் புதிய முதல் புனிதரான புனித கத்தேரி என்பவர் பற்றி எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அரங்கம் முழுவதும் திருப்பயணிகளால் நிறைந்திருந்த உள்ளே வருகை தந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து தனது மறைக்கல்வி உரைக்கான கூட்டத்தினை துவங்கி வைத்தார். அதன்பின் திருத்தூதர் புனித பவுல் தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமடலில் 5 அதிகாரத்தில் பொது உரைகளாக 6 என்னும் தலைப்பின் கீழ் உள்ள 15-18 வரையிலான இறைவார்த்தைகள் பல்வேறு மொழிகளிலே வாசிக்கப்பட்டன. எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்போதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழல்களிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அதனை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மறைக்கல்வி உரையினை கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். அப்போஸ்தலிக்க பேரார்வம் பற்றி நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆர்வம் தொடர்பான நமது தொடர் மறைக்கல்வியில் இன்று வட அமெரிக்க பெண்மணியான புனித கத்தேரி தெகேத்வாவை பற்றி காண்போம். 1656 ஆண்டு நியூயார்க்கில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்த கத்தேரி திருமுழுக்க அருளடையாளம் பெறாதவரும் முகாவின் தலைவருமான மகளாக பிறந்தார். அவரது தாய் அல்கோன்கினா கிறிஸ்துவத்தை சார்ந்தவர். கத்தேரி தன் தாயிடமிருந்துதான் கடவுளை புகழ்ந்து பாடல்களை பாடவும் ஜெபிக்கவும் கற்றுக்கொண்டார். குடும்ப சூழலில் சிறப்பாக தம் அன்னையர் மற்றும் பாட்டிகளிடமிருந்தே கடவுளின் நற்செய்தி முதன்முறையாக பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படுகின்றது. எளிமையான சிறிய செயல்களுடன் கூடிய ஜபத்தில் கடவுளிடம் குழந்தைகள் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் உதவுகிறார்கள். கடவுளுடைய அளவற்ற இரக்கமுள்ள அன்பை பிள்ளைகளிடம் எடுத்து கூறுகிறார்கள். புனித கத்தேரிக்கும் ஏன் நம்மில் பெரும்பான்மையானருக்கும் இறை நம்பிக்கையின் அடித்தளம் இப்படித்தான் போடப்பட்டது. கத்தேரிக்கு 4 இருந்தபோது கடுமையான பெரிய அம்மை தொற்று நோய் அவரது குடும்பத்தை தாக்கியது. அதில் அவரது பெற்றோர்கள் மற்றும் இளைய சகோதரர் இறந்துவிட்டனர். இந்த தொற்றினால் கத்தேரிக்கு முகத்தில் வடுக்களும் பார்வை குறைபாடும் பிரச்சனைகளும் இருந்தன. இந்நேரத்திலிருந்து கத்தேரி பல சிரமங்களை சந்தித்தார். பெரிய அம்மையின் தாக்குதலால் உடல் ரீதியான பிரச்சனைகளும் 1676 ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறன்று திருமுழுக்கு அருளடையாளம் பெற்றதையும் தொடர்ந்து அவர் அனுபவித்த மரண அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்களுக்கும் ஏராளம். தான் அடைந்த அத்தனை இன்னல்களையும் இயேசுவை தனக்கு கொடுப்பதாக ஏற்றார் கத்தேரி. சிலுவையின் மீது மிகுந்த அன்பு கொண்ட கத்தேரி கிறிஸ்து தன் அன்பின் உறுதியான அடையாளமாக நமக்காக இறுதி வரை தன்னையே கொடுத்தார் என்று உணர்ந்தார். இனிமையானதை பற்றி எடுத்துரைப்பது மட்டுமன்று அவரது அன்றாட சிலுவைகளை பொறுமையும் மற்றும் நம்பிக்கையுடன் எப்படி எடுத்து செல்வது என்பதை பற்றி அறிந்திருப்பதும் தான் நற்செய்திக்கு சான்று பகரும் வாழ்வாகும். வாழ்வதிலும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் சிரமங்களை நாம் சந்திக்கும் போது மன சோர்வடைதல், ஆறுதல் தேடி தஞ்சமடைதல், நம்மை போல் சிந்திக்கும் சிறு குழுக்களுடன் இணைந்து தனியாக விலகுதல் போன்றவற்றின் செய்ய நாம் தூண்டப்படலாம். நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடனும் கிறிஸ்துவ வாழ்க்கை பாதையில் நாம் தொடர தேவையான இரக்கத்தையும் அருளையும் தரும் இயேசுவிடம் நாம் இதயத்தை திறந்தால் ஒவ்வொரு சவாலையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்பதை
புனித கத்தேரி தெகேத்தா வாழ்க்கை நமக்கு காட்டுகின்றது. திருமுழுக்கு பெற்ற பின்னர் புனித கத்தேரி மோன்டியோரியல் நகருக்கு அருகில் உள்ள இயேசு சபையினருடைய மறைப்பணி இல்லத்தில் சேர்ந்தார். தினமும் காலையில் திருப்பலி, நற்கருணை வழிபாடு, ஜவமாலை ஜபித்தல், தவ வாழ்க்கை வாழ்தல் போன்றவற்றில் தனது நாளை செலவிட்டார். அவரது இந்த ஆன்மீக நடைமுறைகள் இவ்வில்லத்தில் இருந்த அனைவரையும் கவர்ந்தன. கடவுள் மீது அவருக்கிருந்த ஆழ்ந்த அன்பினால் அனைவரையும் ஈர்க்கும் ஒரு புனித தன்மையை கத்தேரியில் அனைவருக்கும் கண்டார்கள். இல்லத்தில் இருக்கும் சிறாருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தல், அவர்களோடு ஜெபித்தல், முதியோர் மற்றும் நோயாளிகளை பராமரித்தல் போன்ற பொறுப்புகளை திறம்பட ஆற்றினார். கடவுள் வயதில் மூத்தோர், அண்டை வீட்டார் போன்றவருக்கு பணிவான மற்றும் அன்பான சேவைக்கு முன்மாதிரியாக இருங்கள். நமது சகோதர சகோதரிகள், குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் தேவையில் இருப்போருக்கு பொருளளவிலும் ஆன்மீக அளவிலும் எளிய மற்றும் அன்றாட இரக்க பணிகளை மேற்கொள்வதன் அர்ப்பண பணியில் நம்மை வளர்த்து கொள்வோம். இத்தகைய பணிகள் இறைவனுடனான ஒரு முக்கிய உறவுக்கான பலனை தருகிறது என்பதற்கு புனித கத்தேரியின் வாழ்வு நமக்கு ஓர் எடுத்துக்காட்டு. திருமணம் செய்து கொள்ள ஊக்குவிக்கப்பட்டாலும் கத்தேரியன் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க விரும்பி துறவு ஏற்றார். இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த கத்தேரி ஒவ்வொரு கிறிஸ்துவரும் கடவுளால் ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு பிளவுபடாத இதயத்துடன் பணியாற்ற தங்களையே அர்ப்பணித்த ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகின்றார்கள். நம்பிக்கை எப்போதும் பணியில் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்பிக்கை என்பது தன்னை ஆன்மாவை உருவாக்குவதல்ல, மாறாக அது பணியாற்றே நம்மை உந்தி தள்ளுவது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ வாழ்க்கையின் தூய்மைத்தனத்திற்கு அழைக்கப்படுகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு உள்ளது. இந்த பாதையில் நம்பிக்கையுடன் தொடர்வோம். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலிக்க பேரார்வம் என்பது ஜபம் மற்றும் வழிபாட்டு கொண்டாட்டங்களினால் ஊட்டமளிக்கும் இயேசுவுடன் ஒன்றிப்பையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு நம்பிக்கையுடன் இருந்து கிறிஸ்துவ செய்தியின் அழகை பரப்புவதற்கான விருப்பத்தையும் குறிக்கிறது. இதற்கு புனித கத்தேரியின் வாழ்க்கை ஒரு சான்று. நற்செய்திக்கு தன் வாழ்வால் சான்று பகர்ந்த புனித கத்தேரி அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சுதந்திரமான வாழ்க்கையினால் இறைவனுக்கும் அருகில் இருப்பவர்களுக்கும் மகிழ்வுடன் பணியாற்றினார். 1680 ஏப்ரல் 17 தனது 24வது வயதில் இறப்பதற்கு முன்பு வரை தனது அழைப்பை எளிமையாக நிறைவேற்றி கடவுளை அன்பு செய்து புகழ்ந்து வாழ்ந்தார். தன்னுடன் வாழ்ந்தவர்களுக்கும் அவ்வாறே செய்ய கற்றுக் கொடுத்த அவரின் இறுதி இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதாகும். இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதாகும். ஆகவே புனித கத்தேரி தெக்கேதா போல நாமும் இறைவனிடமிருந்து பலத்தை பெற்று சாதாரண செயல்களை அசாதாரண முறையில் செய்ய கற்றுக்கொள்வோம். இதனால் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையிலும் அன்பிலும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கான சாட்சிய வாழ்வும் வளர கற்றுக்கொள்வோம் என்று அன்றைய நாளுடைய புதன் மறைக்கல்வி உரையை திருத்தந்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள். திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த வார திருவழிபாட்டினுடைய நிகழ்வின் சுருக்கமாக கடந்த 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பொது காலத்தினுடைய 21வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடினோம். அடுத்த நாள் திங்கட்கிழமை 28 புனித அகுஸ்தினார் ஆயரும் மறைவல்லுநருமானவருடைய நினைவு நாளை கொண்டாடினோம். அதற்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அவரின் தாயாரனே மோனிக்கம்மாளுடைய நினைவு நாளை கொண்டாடினோம். ஆனால் நாம் ஞாயிறு வழிபாடு
கிறிஸ்து பிறப்பு அவருடைய உயிர்ப்பை பற்றிய மறை உண்மைகளை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நாளாக அமைவதால் அன்றைய நாளிலே அந்த திருவிழாவை நாம் கொண்டாட நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. ஆனால் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக முழுமையாக நீண்ட ஆண்டுகளாக விடாமுயற்சியோடு இறைவனிடம் மன்றாடி தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்தை மிலான் நகரிலே ஆயராக இருந்த அம்புரோஸ் அவர்கள் வழியாக திருமுழுக்கு பெற்று பிறகு அவர் குருமடத்திற்கு வேண்டிய பயிற்சிகளை பெற்று குருவாகவும் ஆயராகவும் பிறகு சிறந்த மறைவல்லுநராகவும் மாறிய ஒரு சிறப்பை நாம் பார்க்கின்றோம். தி சிட்டி ஆஃப் காட், த கன்ஃபெஷன்ஸ் என்று பல நூல்களை அவர் எழுதி தன்னுடைய சுயசரிதைகளாக வாழ்வினுடைய ஒரு ஆழத்தை வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் மறைவல்லுநர் என்பதை நாம் திருச்சபையின் மூலம் அறிந்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து அவருடைய புனிதத்தை நாம் பின்பற்றுவோம். 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமுழுக்கு யோவானுடைய தலைவெட்டிய திருப்பாடுகளுடைய நினைவை நாம் கொண்டாடினோம். அன்றைய நாளில் நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே மாலையிலே சிறப்பான வகையிலே கொடியேற்றம், பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி அந்த கொடியேற்றத்தை கிறிஸ்துவர்கள் என்று மட்டுமல்லாமல் பிற மத சகோதரர்களும் அங்கே கூடி அத்தகைய ஒரு சிறப்புமிக்க நிகழ்வை கண்டுகளித்ததனுடைய மகிழ்ச்சியை நாம் அனைவரும் நன்கு ஊடகங்கள் வழியாக அறிந்தோம். பல ஊடகங்கள் இத்தகைய ஒரு சிறப்பு நிகழ்வை செய்து நமக்கு பெரும் வாரியான பல காரியங்களை செய்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இறைவன் நமக்கு தேவையான வரங்களையும் பலவிதமான அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கின்றார்கள், புதுமைகள் நடக்கின்றது. பல மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே கூடி அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைய கால சூழலிலே இத்தகைய ஒரு பெரும் கூட்டம் கூடுவது மிகவும் கடினமான ஒரு சூழல்களாக இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற திருடர்கள் அல்லது நம்முடைய பொருட்களை அபகரிக்க திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களுக்கெல்லாம் அங்கே நல்ல ஒரு வழிகாட்டுதல் பொது அறிவுரைகள் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் நாம் நன்கு மனதில் உணர்ந்து நாம் அடுத்த முறை செல்லுகின்ற போதும் நல்ல ஒரு பாதுகாப்போடு அதிக விலை உயர்ந்த பொருட்களை அணிந்து செல்லாமல் நாம் அடக்கமான வகையிலே நாம் அன்னையை தான் சந்திக்கப் போகின்றோம். பகட்டான ஆடைகளோடு சென்று நாம் இறைவனை காண முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு உகந்த வகையிலே அன்னையுடைய ஆசிர் பெற நாம் எப்போதும் மகிழ்ந்திருக்கின்ற மக்களாக இருப்போம். அடுத்த நாள் 30ஆம் தேதி புதன்கிழமை எஃப்ரேசியா கன்னியும் புனிதையுமான அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்தோம். அடுத்த நாள் 31ஆம் தேதி வியாழக்கிழமையோடு அந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஒரு சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் நிறைவேறியதை நாம் நன்கு உணர்கின்றோம். வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி சிறப்பான வகையிலே இந்த ஒரு நாள் குடந்தை மறை மாவட்டத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகின்றது. 125 ஆண்டை அவர்கள் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலிருந்து, புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இன்று 125 ஆண்டை அவர்கள் தொடங்குகின்றார்கள். ஒரு ஜூபிலி ஆண்டாக அது அமைகின்றது. அதே நேரத்திலே அங்கே ஆயராக இருக்கின்ற எஃப் அந்தோணிசாமி அவர்களுடைய 50வது குறுப்பட்ட ஆண்டையும் அவர் தொடங்குகின்றார். 1979 குறுப்பட்டம் பெற்ற ஆயர் அவர்கள் சிறப்பான வகையிலே பணியாற்றி இருக்கின்றார்கள். ஓய்வு பெறும் நிலையிலே அவர்கள் சிறந்த ஒரு தனக்கே உரிய ஒரு தனி பாங்கோடு மக்களை கவருகின்ற வகையிலே கதை வழியாகவும் இன்னும் நற்செய்தி வழியாகவும் எளிமையான வகையிலே எல்லா மக்களுடைய உள்ளங்களை தொடும் வகையிலே சிறப்பான மறைவுரைகளை ஆற்றியவர். பல மக்களோடு பழகி சிறப்பான பணி செய்தவர். ஏற்கனவே அவர் வேளாங்கண்ணியிலே சிறந்த ஒரு ஆன்மகுருவாக இருந்ததனுடைய ஒரு அடையாளம்தான் இங்கே குடந்தை மாநிலத்தையும் சிறப்பான வகையிலே நடத்த ஒரு பெரும் உதவியாக இருந்தது. அந்த வகையிலே 125ஆம் ஆண்டு சிறப்பாக கொண்டாடுகின்ற நம்பிக்கை வாழ்வில் மறுமலர்ச்சி என்ற குறிக்கோளோடு இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய நாள் முதல் சனிக்கிழமை 2ஆம் தேதி பல இடங்களிலே இந்த முதல் சனி
அன்னை மரியாளுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட நாளை சிறப்பாக கொண்டாடி நாம் மகிழ்கின்றோம். ஆண்டவருடைய அருளிலே பல இடங்களிலே சிறிய தேர், ஜவுமாலை, சகாய மாதா நவநாள், இன்னும் ஆசீர்வாதம், திவ்ய நற்கனை ஆசீர்வாதம் கொடுத்து பல இடங்கள் அன்னையுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே அன்னை வேளாங்கண்ணியுடைய நவநாட்களும் இந்த நாட்களிலே நடைபெறுகின்றது என்பதை உணர்ந்து அந்த நாளிலே கொடியேற்ற நாளிலே செல்ல முடியாதவர்கள் மற்ற நாட்களிலே சென்று மிக அருமையாக அந்த நவநாட்களில் ஒரு நாள் அங்கே முழுமையாக இருந்து பல வகையிலே தங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கு வேண்டிய தயாரிப்புகளை பெற்றுக்கொள்வது சிறந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்வினுடைய நெறியாகவும் அமையதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் தொடர்ந்து நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும். வருகின்ற நாட்களிலும் இதோ செப்டம்பர் மாதம் அன்னையினுடைய பிறப்பு நாளாகவும் 8ஆம் தேதியை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அதோடு டீச்சர்ஸ் டே 5ஆம் தேதி நாம் அன்னை தெரேசாளுடைய நினைவு நாளையும் கொண்டாடுகின்றோம். எனவே இறைவன் தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும். இறை அருளிலே எத்தனையோ ஆசிரியர்கள் நம்முடைய பள்ளி நிறுவனங்களிலே வேலை செய்கின்றார்கள். உடன் உழைக்கின்ற ஊழியர்களையும் நாம் நினைத்து அவர்கள் அனைவருக்காகவும் இறை ஆற்றல் தொடர்ந்து நம் பள்ளிகளுக்கு வேண்டிய கல்வி ஒழுக்கம் அனைத்தையும் கற்றுத்தர இறைவன் நமக்கு நல் வரம் பொழிவாராக. இந்த லூர்தஸ் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் கண்டுகளிக்கின்ற இந்த திருத்தந்தையின் குரல் தொடர்ந்து இறைவன் அளிக்கின்ற ஒரு குரலாக, திருத்தந்தை வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற இந்த நல்ல செய்திகளெல்லாம் இறைவன் கடவுளுடைய மகிமைக்காக என்பதை உணர்ந்து அந்த லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை செய்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் இறைவன் அன்னை வழியாக வரம் பொழியே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இவ்வாறு தனது புதன் மறைக்கல்வி உரையை நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசிரியரை வழங்கினார். வி பெனதிக்கானல் நோமதல் பாதரே தெல் ஃபீலியோ தெலோ ஸ்பிரிதோ சாந்தோ ஆமின்.